Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் வண்ணத்துப்பூச்சி வேட்டை பாகம் 7. காயத்ரியின் கணவர் தாமோதரன் சொந்த ஊர் பாலக்காட்டு பக்கம். தமிழில் உச்சரிப்பு கொஞ்சம் இருந்தது, ஆனால் ஜானகிராமன் லா சா ரா என்றெல்லாம் பேசினார். தமிழ் இலக்கத்தில் நிறைய பரிச்சயம் உள்ளவர் போல தோன்றினார். எனக்கு விருட்சம் கவிதைகள் கொடுத்தார். காயத்ரி சுரேஷ் சுரேஷ் என்று அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போதே அப்பாவின் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுகிறானாம், பெரியவர்களுக்கு ஈடு கொடுத்து பேசுகிறானாம், ராகம் கண்டுபிடிக்கிறானாம், கீதையில் ஸ்லோகங்களும் பாரதியார் பாட்டும் சொல்கிறானாம். எல்லா வீட்டிலும் எல்லா குழந்தைகளும் 3 வயசு வரை ஜீனியஸ் என்று சொன்னதை காயத்ரி ரசிக்கவில்லை. நமக்கென்ன என்று சும்மா இருந்து விட்டேன். அர்ஜுன் சின்ன வயசில் எப்படி என்று ஒரு நாள் மத்தியானம் கேட்டேன். அவன் எப்போதுமே இன்டிபெண்ட்டாக, மற்ற பேர்கள் வேறு வேறு சர்க்கார் வேலைக்கு போனபோது இவன் மட்டும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா. நான் வேலை விஷயத்தை பற்றி கேட்கல. சின்ன வயசில் மாணவ பருவத்தில் எப்படி இருப்பார்? எப்படின்னா தோற்றமா கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பான், கிரிக்கெட் ஆடுவான் என்றாள். பெண்கள் சிநேகிதம் ஏதாவது இருந்ததா? நீங்கள் என்னிடம் ஃப்ராங்காக இருக்கலாம். பெண்கள்னால் அவனுக்கு எப்பவுமே ஜாலியாக கல்மிஷம் என்று பேசிக்கிட்டு இருப்பான், கல்யாணங்களில் கலாட்டம் பண்ணுவான், மற்றபடி காதல் லவ் லெட்டரு எல்லாம் எழுதினான்னா என்றால் அது இல்லை. அப்போதே சின்ன வயசில் பேப்பர் போட்டு அல்லது காலேஜ் மேகசினுக்கு விளம்பரம் வாங்கி கமிஷன் சம்பாதிச்சு சைக்கிள் வாங்கி கொள்வது, ட்ரீட் கொடுப்பது, இப்படியே பண விஷயத்தில் கருத்தாக இருந்தான். ஏன் குறிப்பாக பெண்களை பற்றி கேட்குறேன்? கீதாவுடன் அவருக்கு என்ன மாதிரி ஸ்நேகிதம் என்று என்னால் கணிக்க முடியல. சே சே, நீ நினச்சி கொள்கிற மாதிரிலாம் இல்லை, தப்பாக கற்பனை கொள்ளிக்காத. கீதா அவனுக்கு மற்ற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போல தான். அதுக்கு மேலே அவன் உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? அந்த லெட்டரை இன்னும் வச்சுருக்கேன் பாரு. இந்த பழைய ட்ரங்க் பெட்டியிலேருந்து ஒரு பெட்டியை எடுத்து அதிலிருந்து கடிதங்களை எடுத்து கொடுத்தால் பெரும்பாலும் இவர் எழுதிய கடிதாசிகள் தான். பிற்காலத்தில் பயன்படும்னு வச்சுருக்கேன், படிச்சுப்பார், தமாஷா இருக்கும். நீ அந்த மாதிரி செய்யணும். அர்ஜுன் உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறானோ? எங்கே, நாங்கள் அடுத்த ரூம்லேருந்து கடிதம் எழுதி கொண்டால் தான், பிரியவே இல்லையே என்று சிரித்தேன். அர்ஜுன் காயத்ரிக்கு எழுதியிருந்த கடிதம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. டெல்லியில் அந்த பெண்ணை பார்த்தேன், பேர் ரேகா, நல்ல சிவப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் மாநிறமும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரஞ்சனா மாதிரி இருக்கா, உயரம் ஜாஸ்தி, எனக்கு அருகில் நின்னால் பொருத்தமாக இருக்கும், ரொம்ப அருமையான அழகான பொண்ணு, பார்த்த உடனே அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். இவன் எனக்கு தான் என்பது என் மனசில் அப்போதே தெரிந்து விட்டது. காயு, நீ எப்போவும் ஸ்ட்ராங்காக சொல், லௌகீக விஷயங்களை சீக்கிரம் முடிச்சுக்கொள்ள சொல், வரதட்சணை எல்லாம் கேட்க சொல்லாத, அது இந்த காலத்தில் அபத்தம். நான் என்னை சுற்றி பார்க்கும் பெண்களை நினைக்கும் போது இவள் தான் நம்ம வீட்டுக்கு என் மனத்துக்கு இசைந்தவள்னு தோணுது. அவள் ஃபோட்டோவை இப்போது என் பர்ஸில் வச்சுருக்கேன். எத்தனை பரிவாக எழுதியிருக்கான் பாரு, அடிக்கிறாரே, தட்டி கொடுத்துருப்பான், இல்லைக்கா வலிக்கிற மாதிரி அடித்தார். வரட்டும், அவன் கன்னத்தில் திருப்பி ஒரு அற கொடுத்துட்றேன். ரேகா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. தாமோதரன் மருதமலைக்கு அழைத்து சென்றார். கோவையை சுற்றி காட்டினார். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்தது. பெரிய ஷாப்பிங் சென்டர்கள் இருந்தும் கார் நிறுத்துவது கஷ்டமாக இருந்தது. நல்ல ஹோட்டல்கள் கூட சாப்பாட்டுக்கு வரிசைகள் காத்திருந்தன. கோவை பிடிச்சிருக்கிறதா உனக்கு? சொல்ல தெரியல. எங்கள் ஊருக்கு வர வேணும், நீ கல்பாத்தி ராமநாதன் கேள்விப்பட்டிருப்பியோ, உங்கள் அப்பாவை கேட்டால் சொல்லுவார். காயத்ரி எனக்கு வேண்டாம் என்று சொல்லியும் ஷிஃபோன் சார்ஜர் புடவை வாங்கி கொடுத்தால் நல்ல வேலை, நல்ல விலையில் கனமில்லாமல் இருந்தது. கட்டி கொண்டால் உடம்பில் இருப்பதாகவே உணர முடியவில்லை. தாமோதரன் என்னை அவருடைய கிரைண்டர் ஃபேக்டரிக்கு அழைத்து சென்று மோட்டாருக்கு ஆமச்சூர் காயில் சுற்றுவதை எல்லாம் விளக்கி போர் அடித்தார். எல்லாருக்கும் இளநீர் கொடுத்தாரு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர் பாக்கு வாங்கி கொடுத்தார். பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்புக்கு ஒரு நாள் அழைத்து செல்வதாக சொன்னார். அர்ஜுன் இருமுறை ஃபோன் பேசினார். ரேகா, எப்படி இருக்க, கோவை பிடிச்சிருக்கா? ரேகா, மிஸ் யூ, இப்போவே வந்துடுறேன், தினம் ஃப்ளைட் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டுமா? வேண்டாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். எத்தனை நாள்? 1 வாரமாவது. உங்கள் அக்கா விடமாட்டேங்கிறா, அத்திம்பேர் என்ன என்னென்னவோ பிளான் வச்சுருக்காரு, என்னை பாலக்காட்டுக்கு அழைச்சி கொடு அவர்கிட்ட. தாமோதர் அவருடன் பேச, யோ, நான் உன் பொண்டாட்டியை அத்தனை சீக்கிரம் விட போகிறதில்ல, இத்தனை அழகான பொண்ணு நீயே பார்த்துக்கணும்னு எந்த சாஸ்திரமும் இல்லை. இரண்டு பேரும் சிரித்து கொண்டே பேசிக்கொண்டார்கள். எனக்கு பரவசமாக இருந்தது. தின வாழ்க்கையில் இந்த மாதிரி கவிதை கலந்த பாசாங்குகள் தேவைதான். எதற்காக அவருடன் சண்டை போட வேண்டும்? மீண்டும் ஃபோனை வாங்கி, நீங்கள் சௌக்கியமா என்றேன். அப்பாடா, முதல் தடவை என் பொண்டாட்டி என் சௌக்கியத்தை பற்றி கேட்குறா என்றார். உற்சாகமாக இருந்தது. பாலக்காட்டுக்கு போய் 1 வாரம் கழித்து திரும்புவதாகத்தான் இருந்தது. தாமோதரன் அவசரமாக பாம்பே போக வேண்டிய அர்ஜுனுக்கு ஃபோன் செய்தோம். ராத்திரி ரயிலில் நானும் காயத்ரியும் சுரேஷும் புறப்பட்டு வந்துவிட்டோம். அர்ஜுனே ஸ்டேஷனுக்கு வந்து என்னை அழைத்து சென்றார். 1 வார பிரிவு அவருக்கு ஏக்கத்தை கொடுத்திருக்கிறது. இழைத்தார் போல தோன்றினார். ஏன் ஷேவ் பண்ணிக்கலாம் என்றார்.
டைம் இல்லை, ஒரு பெரிய இஷ்யூ. மிக்கி நானும் டெட்லைனுக்குள்ளே எத்தனையோ செய்ய வேண்டியிருந்தது. கீத்து வேற ஊரில் இல்லை. எங்கே போயிருக்கா? கிளைண்ட்டை பார்க்க பம்பாய் போயிருக்கா. உன் சௌக்கியமெல்லாம் எப்படி? அத்தி போர் அடிச்சிருப்பாரு. ஒரு ஹார்ஸ் பவரு, ரெண்டு ஹார்ஸ் பவரு அப்படின்னு. இல்லை, இந்த ஷர்ட் யார் கொடுத்தா? தன் சட்டையை பார்த்துக்கொண்டு. புதுசாக இது? ஆமாம், இதுக்கு முன்னாடி இல்லை. இல்லை, அது எங்கேயோ வாங்கியிருக்கணும், ஞாபகம் இல்லை. பிளாட்ஃபாரத்திலிருந்து என் கையை பிடித்து கொண்டார். நான் என்ன தயக்கம் காட்டியும் கையை இன்னும் இறுக்கி பிடித்து கொண்டார். காயத்ரி, அப்பா அம்மாவை இந்த தடவை நீ கூட்டிகிட்டு போயிறேன். அர்ஜுன், இந்த தடவை இல்லை, அவர் லாங் டூர் போகிறாரு, நானும் கூட போகணும். எப்போ கூட்டிகிட்டு போகிற? ஜூலை ஆகிடும், அவன் இங்கே இருக்கிறதுல கஷ்டமா அர்ஜுன்? இவ தான் சொல்லணும் என்று என்னை பார்த்து. நான் என்ன சொல்கிறது, இது உங்கள் ஃபேமிலி விஷயம் என்றேன் படாமல். அர்ஜுன் என்னை ராத்திரி டிரைவின் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று நிறைய நார்த் இந்தியனும் போட் போல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தார். சந்தோஷத்தில் திக்குமுக்காடினார். நான் சொன்ன சின்ன ஜோக்கெல்லாம் பெரிதாக சிரித்தார். என் மேல் வெளிப்படையாக அன்பை காட்டும் விதத்தில் நாலு பேர் முன் என் கன்னத்தில் முத்தம் கூட கொடுத்து எனக்கு சங்கடமாக இருந்தது. இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாமே. என் பொண்டாட்டியை நான் முத்தம் கொடுப்பேன் என்றார். முத்தமும் கொடுப்பாங்க, அடிக்கவும் அடிப்பாங்க. பாரு ரேகா, அதை சொல்லி கடுப்பேத்தாத. அதெல்லாம் போச்சு. நீ பார்க்குறது புது அர்ஜுன். உன்னை விட்டு ஒரு தரம் பிரிஞ்சால் கூட ஒரு நிஜன் மதிப்பு தேவையும் எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் நீ சொல்கிறது தான் இந்த வீட்டில் நீ அப்பா அம்மாவே வேண்டாம்னு இருக்காதுன்னு சொன்னால் அடுத்துக்கணும் அவள் புறப்பட்டாகணும். உன்னோடு தான் என் வாழ்க்கை பூரா நான் கழிக்கணும். அதுக்கு உன் சந்தோஷம் திருப்தி எல்லாம் முக்கியம். அது இந்த மரமண்டைக்கு புரிய எத்தனை நாளாச்சு. எனக்கு அந்த அதீத அன்பும் பரிவும் புரியவில்லை தான். அர்ஜுன் கொஞ்சம் அதிகப்படியாகவே கொஞ்சுகிறார் என்று போல் தோன்றியது. என்ன, இத்தனை மாறி போயிட்டீங்க? மாறுதில்லை கண்ணு, தெளிவு. இரவு இரண்டு முறை எழுப்பினார். மாமியாரும் காயத்ரியும் சமையல் அறையில் தாழ்வாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் நான் உள்ளே போகிறதும் நிறுத்தி பொதுவாக கிரிக்கெட் வெயில் என்று திசை திருப்பினார்கள். மாமனார் ஹிந்து ஆவிச்சுவர்களை சுவாரஸ்யமாக படுத்தி கொண்டிருக்க சுரேஷுக்கு 15 நிமிடத்துக்கு ஒரு காகித கப்பல் செய்து காட்ட வேண்டியிருந்தது. மைக்கூடு ஏரோப்ளைன் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவருடைய புதிய சட்டையை துவைக்க போடும்போது ஒரு சீட் இருந்தது. அர்ஜுனுக்கு பாலா என்று எழுதியிருந்தது. பாலா யார் என்று கேட்டபோது ஆஃபீஸில் பாலசுப்ரமணியம் என்பவர் தன் உயர் பதவி உயர்வுக்காக கொடுத்தது அந்த சட்டை என்று தெரிந்தது. டிசைனர் ஷர்ட்டு நல்லா இல்லை? பாலாவுக்கு தான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியும் என்றார். சட்டென்று அர்ஜுனை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. நானும் அவருக்கு அபாரமான ஒரு சட்டை வாங்கி கொடுத்தால் என்ன என்று ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பாலசுப்ரமணியம் என்பவரை கூப்பிட சொன்னேன். அப்படி யாரும் இல்லையா இந்த ஆஃபீஸில் என்று பதில் வந்தது. அர்ஜுனை கேட்டதில் பாலசுப்ரமணியம் மியூச்சுவல் ஃபண்டு ஆஃபீஸில் வேலை செய்வதாக தெரிந்தது. என்ன விஷயம்? கொடுக்குற ஷர்ட் வாங்கணும்னா சார், அந்த டிசைனர் ஷர்ட்டு. அதுவா? டிடிகே ரோட்டில் ஒரு ஷாப்பில் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ரேக்கா? வேண்டாம். எதுக்கு வேண்டாம் என்று பிடிவாதமாக. முதல் தடவை உங்கள் மேலே ஒரு இது. இது எது? காதல். சொல்ல தெரியல. காதலா? பிடிப்பு என்றேன். எந்த கணத்தில் என்று சொல்ல முடியாதபடி அர்ஜுனிடம் அந்த சமரசம் நிகழ்ந்தது. எனக்கு ஒரு வாரத்துக்கு சண்டை போடாமல் இருந்துவிட்டோம். மாமியாருடன் ஒரு முறை பல்லாங்குழி ஆடிவிட்டேன். மாமனாருக்கு ஒரு முறை அவர் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை எடுத்து கொடுத்தேன். மெல்ல மெல்ல அந்த வீட்டில் என் அந்நியத்தன்மை குறைந்ததற்கு முக்கிய காரணம் கோவை விஜயமும் காயத்ரியும் தான். காயத்ரி ஊருக்கு புறப்பட்ட போது கொஞ்சம் அதைரியமாகவே இருந்தது. பழையபடி வாக்குவாதங்களும் கோபங்களும் ஆரம்பிக்குமோ என்று கவலைப்பட்டேன். அப்படி நடக்கவில்லை. அர்ஜுன் தொடர்ந்து அன்பாகவே இருந்தார். ஆஃபீஸ்லேருந்து 2-3 தடவை ஃபோன் செய்வார். உரையாடல்கள் இவ்வாறு இருக்கும். என்ன பண்ணுற? என்ன பண்ணுவா? உங்கள் அம்மாவுக்கு கறிகாய் நறுக்கி கொடுத்தேன். ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பிளவுஸ் கொஞ்சம் பிடிப்பாக இருந்தது, அதை கொஞ்சம் பிரித்து தைச்சுட்டேன். குண்டாயிருக்கின் இருக்கேன் நீயே. ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா. வேறு எதுவும் காரணம் இல்லையா? சே, கேட்குறது பாரு, அந்த கவலையெல்லாம் வேண்டாம். சான்ஸே இல்லை இன்னும் 2 வருஷத்துக்கு. ராணியம்மா உத்தரவு. நீ எப்போ சொல்கிறியோ அப்போ நான் ரெடி. இதன் பின் ஆஃபீஸ் விஷயம் பேசுவார். ஸ்டாக் மார்க்கெட்டில் மஃபத்தில் என்னாச்சு, ரிலையன்ஸ் என்னாச்சு என்று புரியாவிட்டாலும் அப்படியா அப்படியா என்று பொய் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பேன். யாராவது விசிட்டர் வந்தால் அப்புறம் பேசுகிறேன் என்று வைத்து விடுவார். சில நாள் 15 நிமிஷம் கூட பேசுவார். எனக்கு வர வர அவர் குரலை கேட்பதிலும் அவர் பனியனை சர்ஃப் போட்டு துவைப்பதிலும் சுவாரஸ்யம் ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பரிபூர்ண ரிஷி பத்தினி டைப் மாணவியாக மாறி வருகிறேன் என்பதை தெரிந்தே செய்தேன். பொழுதுபோவதற்காகவாவது கணவனின் சின்ன சின்ன விவரங்களை கவனிக்க பழகிக்கொண்டேன். அவர் தாயிடமே, அம்மா அவருக்கு காஃபியில் சர்க்கரை அதிகம் போட வேண்டாம், அவருக்கு உப்புமா பிடிக்காது என்று அவருடைய உணவு பழக்கங்களை ஏஜென்ட்டாக கூட மாறிக்கொண்டிருந்தேன். இல்வாழ்க்கையில் இருக்கும் அயர்வான விஷயங்களை சுவாரஸ்யமாக மானதாக்க இதெல்லாம் செய்தாக வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு விட்டேன். இப்போது அர்ஜுனின் புத்தகங்களை அடுக்கி கொண்டிருந்தேன் இருக்கிறேன். அர்ஜுனின் புத்தகங்களை தைத்து கொண்டு அவருடைய பேண்ட் சட்டைகள் இஸ்திரி போட்டு அர்ஜுனின் நகம் வெட்டியையும் அர்ஜுனின்
பேனாவையும் சரியான இடத்தில் வைத்து சட்டை பைகளை ஆராய்ந்து காலி பண்ணி அதன் பின் என் புடவைகளை பார்த்து பார்த்து மடித்து வைக்கவும் எனக்கு அதிகமான சமயம் இருந்தது. வீட்டு பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் அதான் என் பெயர், ரேக்கா இல்ல. இதில் ஒருவாறு திருப்தியும் ஏற்பட்டு கொண்டிருப்பது தான் விந்தையாக இருந்தது. என் எடை 2 கிலோ 3 மாதத்தில் கூடியிருந்தது. எங்களுக்கு கல்யாணமாகி முதல் ஆண்டு நிறைவு விழாவை எப்படி கொண்டாடுவது என்று அர்ஜுன் கேட்டார். கோவிலுக்கு போகலாமே என்றேன். கோவிலுக்கு போகலாம், வேறு ஏதாவது சொல்ல. சினிமா பார்க்க வேண்டாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாமா? ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் டின்னர் வைத்த நண்பர்களை கூப்பிட வேண்டாமா? இதெல்லாம் அப்போது நடந்து வந்துட்டுருக்கேன். வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஸ்பெஷலாக என்ன ஸ்பெஷலாக என்ன என்றேன். ஸ்பெஷலாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை அப்போது சொல்கிறேன். வைரம் தங்க நகை என்ன வேண்டாம், இருக்கிற நகைகளை லாக்கரில் தூங்குகின்றன. நகையெல்லாம் இல்லை, இது வேறு என்றார். வீடு விஷயம் சொல்லி ஆகிவிட்டது, அதை தவிர வேறு எது இருக்க முடியும்? பாரு, சிரித்து விட்டு எனக்கு முத்தமிட்டார். எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் அர்ஜுன் எனக்கு அந்த ஆச்சரியம் அளிக்கப் போகிறார் என்பதை பற்றி நான் அதிகம் கவலைப்படவில்லை. ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் வெடிப்பில் அதிக பணம் பண்ணினேன் என்று சொல்லப்போகிறார் என்பதை ஒருவாறு எதிர்பார்த்தேன். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டி நடந்தது. அர்ஜுன் சூட் போட்டு கொண்டு வந்தார். விளம்பர படத்தில் புருவ முட்டி ஒருவன் வருவானே அதுபோல இருந்தார். நான் குஜராத்தி ஸ்டைலில் பச்சை சிலுக்கில் பெரிய பார்டர் போட்டு புடவை கட்டி கொண்டிருந்தேன். கீதா தான் எனக்கு சாயங்காலம் வந்து அதை அணிவித்து யூ லுக் ராவிஷிங் என்றாள். அர்ஜுன் கூட வாவ் என்று விசில் அடித்தார். மிக்கி வந்து உடனே காக்டெயில் பாருக்கு சென்று கையில் ஒரு கோப்பையை வைத்து கொண்டிருந்து என்னிடம் பேசவில்லை. கீதா கையில் கூட சந்தேகத்துக்கு உரிய கலரில் பானம் இருந்தது. நான் தான் பைத்தியம் போல ஃப்ரெஷ் லைம் சாப்பிட்டேன். அது முடிந்ததும் ஜிஞ்சர் ஏல். நேரம் போனதும் டின்னர் தட்டுகளை கொடுக்கும்போது அர்ஜுன் கையை லேசாக தட்டி யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்றார். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன். இன்றிலிருந்து உங்கள் கம்பெனிக்கு ஒரு புதிய வைஸ் பிரசிடென்ட்டு, அதான் என் நிஜ வாழ்வில் மனைவியான ரேகா அர்ஜுன் என்று சொல்ல யாவரும் கை தட்டினார்கள். கமான் ரேகா, ஏதாவது பேசுங்க, கமான் கமான் என்று சிலர் வற்புறுத்த கூட்டம் அமைதியாகி நான் பேச காத்திருந்தார்கள். நான் என்ன சொல்வேன்? வைஸ் பிரசிடென்ட் என்றால் அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கும் தெரியாது என்றார் அர்ஜுன். எல்லாரும் சிரித்தார்கள். எல்லாம் அர்ஜுன் தீர்மானித்தது, அர்ஜுன் நிறைவேற்றுவது. நான் ஒருத்தி இருக்கிறேன்னா என் சம்மதம் தேவையில்லை என்று அவர் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் என்ன வைஸ் பிரசிடென்ட் என்றாலும் இல்லாவிட்டாலும் நான் ஒரு சாதாரண வீட்டு மனைவி, அவ்வளோதான். உங்கள் பேரில் நிறுவனமே துவங்கி விட்டோம், ரேகா ஃபைனான்ஸ். நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அதெல்லாம் தப்பாட்டம், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். உங்களுக்கு ரூம் ஒழித்துத்தை வைத்து விட்டார் அர்ஜுன். அதன் பின் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். கருணியில் ஜார்ஜர் புடவை கட்டி கொண்டு கழுத்தை பிடிக்கும்படியாக வைரக்காலர் காலர் அணிந்து கொண்டு என்னை என்னிடம் உறுத்தி வந்து, ஹாய், நான் பாலமணி. அர்ஜுனனை பற்றி சொல்லியிருப்பாரு, வைத்தியநாத்ஸ் வைஃப் சிஸ்டர் என்றார். சொல்லியிருக்கலாம், ஞாபகம் இல்லையா? அர்ஜுன் எப்பவுமே அப்படி தான், சட்டென்று தீர்மானித்து விடுவார். வாழ்த்துக்கள். எதுக்கு? புதிய கம்பெனிக்கு டைரக்டர் ஆனதுக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது பாலாமணி, எல்லாம் அவரே பார்த்துக்கொள்வார். கால் மீ பாலா. பாலா, எனக்கு அந்த பெயர் நினைவில் நெருடியது. நீங்கள் தான் அர்ஜுனுக்கு ஒரு சட்டை பரிசீலித்தீர்களா? ஆ ஆமாம், சட்டை சரியாக பொருந்தியதா? அர்ஜுன் அந்த சட்டை பாலசுப்ரமணியம் என்று ஒருவர் கொடுத்ததாக சொன்னார். அவள் சிரித்து, ஹே அர்ஜுன் கம்மிய என்று அர்ஜுனை கோட்டு கையை பிடித்து விட்டு, உன் மனைவியிடம் அந்த சட்டை பாலசுப்ரமணியம் கொடுத்ததா சொன்னியாமே? என் பேர் பாலசுப்ரமணியமா? பாலசுப்ரமணி பாலாமணி என்ன வித்தியாசம்? அர்ஜுன், இட்ஸ் டூ பேட். என் கணவனை விட மோசமான அசாமினி, அவருக்கு சில நாள் என் பேரே மறந்து போகும். வாழ்த்துக்கள் என்று கிளாஸை மறுபடியும் உயர்த்தினாள். அவளுக்கு 30 வயசு இருக்கும் ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் மார்பு, பெரிய கண்கள், ஜிம்னேசியம் போல போய் உடம்பை உருவி விட்டார் போல வைத்திருக்கிறாள். இவளை எங்கோ பார்த்திருக்கிறேன் என்று தோன்றியது. உங்களை எங்கே பார்த்துருக்கிறேனே? என் முக சோப் விளம்பரத்தில் வரும், தூர்தர்ஷனில் பாட்டு போட்டியில். ஆம், இப்போது ஞாபகம் வந்து விட்டது. எந்த மாதிரியெல்லாம் ஷேப்பில் பெண்கள் வருகிறார்கள் இப்போது என்று வியப்பாக இருந்தது. கிள்ள சதை இல்லாமல் பையன் போல இருந்தாள். அவள் சீக்கிரமே புறப்பட்டு போய்விட்டால் நாம் நிச்சயம் மறுபடி சந்திப்போம் என்றாள். பாட்டு முடிந்து திரும்பிய போது அர்ஜுன் நடையில் சற்றே தள்ளாடினாலும் தெளிவாக பேசினார். பாட்டி பிடிச்சிருந்ததா? காரை கிளப்பாமல் ஸ்டியரிங் மேல் சாய்ந்து எனக்கு முத்தம் கொடுத்த போது, விஸ்கி வாசனை என்றேன். எப்போ அது ஒரு நாள். என்னை கேட்காம பதவியெல்லாம் கொடுத்தீங்க. என் வாழ்க்கையில் மட்டும் பார்ட்னர் இல்லாமல் பிஸ்னஸ்லையும் ஆக்கிக்கொள்ள வேண்டாமா? குட் நியூஸ்ன்னு சொன்னீங்களே, இத்தானே அது? இல்லை இல்லை, இது இல்லை. பின்ன அது பின்ன என்ன அது குட் நியூஸு? நான் உன்னை கல்யாணம் செய்ததுக்கு முன்னால் டெல்லியில் பேசிக்கொண்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன குறிப்பாக என்ன? 35 வயசுக்குள்ளே 35 லட்சம் பண்ணிடணுன்னு, ஞாபகம் இருக்கா? ம், கை கொடு என்றார். என்ன பண்ணிட்டீங்களா? 35 வயசால் அதுக்கு இன்னும் 6 வருஷம் உள்ளது. நான் 35 லட்சம் பண்ணிட்டேன். 36.78 கை கொடு என்று கையை பற்றி குளிக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எதையும் அடையும், அது முடியும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். என் சந்தோஷம் அதில் இல்லை. எதில்?
35 லட்சம் பண்ணியதும் பணம் துரத்துவதை நிறுத்திவிடுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அர்ஜுன், நிறுத்துறதா? இப்போதா? இந்த சமயத்திலா? நோ வே, முடியாது. இது புலி சவாரி, இறங்கினால் சாப்பிடுறோம், நிறுத்த முடியாது என்றார். அர்ஜுன் பணம் பண்ணிவிட்டதில் எனக்கு எந்தவித உற்சாகமும் இல்லை. மாறாக அவர் கடைசியில் சொன்னது கவலை தந்தது. அப்போதுதான் என்ன எனக்கு மெல்ல புரிந்தது. பணம் பண்ணுவது என்பது இவருக்கு ஒரு பழக்கம், சிகரெட் குடிப்பழக்கம் போல. இதனால் இதை விடுவதற்கு அவர் மற்ற கெட்ட பழங்கள் போல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சிகிச்சை என்று யாரும் எழுதியிருப்பதாக தெரியவில்லை. அர்ஜுன் இன்னும் வெற்றுப்பார்வை பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆஃபீஸுக்கு போய் திரும்பி வந்து இப்போதெல்லாம் ராத்திரி 10:30 ஆகிவிடுறது. எத்தனை நேரம் தான் எம்டிவியும் தூர்தர்ஷன் சாரங்கி வாசிப்பதையும் பார்த்து கொண்டிருப்பது? பெரும்பாலும் இரவு சாப்பிட்டாச்சு என்று தான் சொல்வார். எங்கே சாப்பிட்டீங்க? ஆஃபீஸ்லையே, பக்கத்தில் சோலாவில் பேக் பண்ணி வாங்கி வர சொன்னேன். நான் இங்கே வருவீங்க வருவீங்கன்னு பைத்தியம் மாதிரி காத்துட்ருக்கேன். உன்னை யார் அப்படி காத்துக்க சொன்னாங்க? இந்த நவீன கால கண்ணகி பிஸ்னஸ்லாம் வேண்டாம் என்று தானே சொன்னேன். எனக்காக உன் உடம்பை வருத்திக்கொள்ளாத. நீ உன் உலகில் சந்தோஷத்தான இரு, நான் என் உலகில் இருக்கேன். இதுதான் சந்தோஷமா? எனக்கு இதுதான் சந்தோஷம். அவர் மேற்கொண்டு விவரித்தது எனக்கு பயமாக இருந்தது. சந்தோஷம் இல்லாமல் என்னென்ன? கம்ப்யூட்டர் துறையில் ஆன்லைன் கனெக்ஷன் டேட்டா சர்வீஸ் வச்சுருக்கேன். பளிச்சுன்னு ஸ்டாக் இண்டெக்ஸ் முதல்ல வரும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக்கும் எப்படி ஏறுது விழுதுன்னு பாரு. பார் சார்ட்டும் பை சார்ட்டுமாக வரும் பாரு. த்ரில்லிங். என் விரல் நுனியில் அப்படியே பணத்தின் முறமுறப்பே உணர முடியும். கல்யாணத்துக்கு முந்தைய என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? 35 லட்சம் பண்ணப்புறம் நிறுத்திடுவேன் தானே சொன்னேன். ஆனால் நிறுத்த முடியலையே. அப்போ எத்தனை பண்ணணும்? பயப்படாத, 1 crore. அது சாத்தியம். கிவ் மீ 5 இயர்ஸ். இத்தனை பணத்தை என்ன பண்ண போகிறீங்க? பணம் எதுக்கு? நிம்மதி தர. தப்பு. பணம் எதுக்கு? நான் மேற்கொண்டு பணம் பண்ணுறதுக்கு. இப்போ 35 லட்சத்தை நான் என்ன கேவலம் ஃபிக்ஸ் டெபாசிட்டில் லாங் டேர்ம் ஃபண்ட்லேயும் போடுவேன்னு நினச்சியா? இல்லை இல்லை இல்லை, இதையும் ஸ்பெக்குலேட் பண்ணுவேன். எத்தனை சதவீதம் ஸ்பெக்குலேட் பண்ணலாங்கிறது சரியான விதிகள் இருக்குது. ஒரு இழவும் புரியல. நான் அவனு சொன்னால் கோவிச்சுக்க மாட்டியா? கோவிச்சுப்பேன். நான் சொல்லுங்கள். லெட்ஸ் ஹாவ் அ சைல்ட். நான் உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட முதுகை சிரிப்பால் தாக்கினார். அந்த சிரிப்பு பயமாகவே இருந்தது. வைஸ் பிரசிடென்ட் என்று அழைத்தார்களை தவிர ஒரு நாள் கூட ஆஃபீஸ் பக்கமே போகவில்லை. ஒரு தடவை அர்ஜுன் பம்பாய் போயிருந்தபோது எனக்கு ஒரு அறை இருக்கிறதாமே, அது என்ன பார்த்து விட்டு வரலாமா என்று போனேன். அங்கே 3 ஆச்சரியங்கள் காத்திருந்தன. ரேகா அர்ஜுன் என்ற பெயர் பலகையுடன் நிச்சயமாகவே ஒரு அறை இருந்தது. ஏசி வைத்து மேஜையில் 2 இருந்த மலர்கள் கூட புதிதாக இருந்தன. 2வது கீதா அங்கே உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் சற்று திடுக்கிட்டு, ரேகா நீங்கள் வரலன்ட்டு தான் இந்த ரூமை ஆக்குபை பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணால் கிளியர் பண்ணிடுறேன் என்றார். வேண்டாம், சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உட்கார், இதுவும் உன்னா இருக்காளே. உட்கார்ந்தேன். ஜன்னல்கள் சார்த்தி நீல கண்ணாடி பேப்பர் ஒட்டியிருந்தது. வெளியே அமைதியாக கார்கள் கடந்து கொண்டிருந்தன. ஒரு மேஜை டிராயரை திறந்து பார்த்தேன், பூட்டியிருந்தது. டெலிஃபோனை எடுத்து கவனித்தேன், உயிர் இருந்தது. உள்ளே ஒரு பெண் வந்தால். அவளை நான் எங்கே பார்த்துருக்கேன் என்று ஞாபகத்தில் தேடினேன். ஞாபகம் இல்லை. பாலா, பாலாமணி, அன்னைக்கு பார்ட்டியில் பார்த்தோமே. ஓ சாரி, இப்போ ஞாபகம் வந்துட்டது. நீங்கள் இங்கே தான்? இல்லை, அர்ஜுனா பார்க்க வந்தேன். பம்பாய் போயிருக்காரு. பம்பாயா? இல்லையே, நேற்று அவருடைய சோலாவில் பார்த்தனே. இல்லையே, பம்பாய் போயிருக்காரு, 2 நாளாச்சு. திஸ் இஸ் ஃபனி என்றாள். அவள் தனக்குள்ளே ஏதோ எண்ணிக்கொண்டு அந்த டாப்பிக்கை தொடரவில்லை. ரெக்கன், அவங்க கூட கொஞ்சம் பேசணும், டைம் இருக்குமா? ஆஃபீஸ் விஷயம்னா எனக்கு எதுவும் தெரியாது. பேர் தான் போட்டிருக்கே தவிர நான் எதுவும் செய்ய ஆரம்பிக்கல. ஆஃபீஸ் விஷயமா இல்லை என்று அன்றைய தினத்தின் 3வது பெரிய ஆச்சரியத்தை தந்தாள். நான் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனியை வேலை செய்கிறேன். அர்ஜுனை பார்த்து பேசிட்டு வர சொன்னாங்க. 4 மாதமாக கிரெடிட் கார்டு பில் பே பண்ணாமல் இருக்குது. அதை கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லிட்டா நல்லது. நாங்கள் சுலபமாக ஸ்டாப் பேமெண்ட் போட்டு கார்டை கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் அது ரசாபாசமாக ஆயிரும். அர்ஜுன் மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர்களை அவங்க இழக்க விரும்பலை. நிச்சயம் ஏதோ கவனக்குறைவால் தான் இந்த தவறு நடந்திருக்கணும். நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் பொறுப்பேற்றதுனால இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. எப்படியாவது அர்ஜுன்கிட்ட சொல்லி 3 பில்லை கிளியர் பண்ண சொல்லுங்கள் என்ன என்றான். நான் அவள் சென்று அந்த பில்களை பார்த்தேன். கிரெடிட் கார்டு என்றால் என்ன என்று சரியாக தெரியாத எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டின் பகுதி மட்டுமே புரிந்தது. மீனா ஜுவல்லர்ஸ் என்று 5400, அஜந்தா சில்க்ஸ், அதன் பின் பாக் ஷெரட்டனிலிருந்து பில் 1500. இவ்வாறு மொத்தம் 8 ஐட்டங்கள். கூட்டி பார்த்தால் 25,000 ரூபாய் பாக்கி என்று தெரிந்தது. 3வது ரிமைண்டர் அனுப்பியும் அர்ஜுன் பணம் அனுப்பவில்லை என்று தெரிந்தது. நான் அர்ஜுன் வந்ததும் கேட்கலாம் என்று அதை மனதில் தள்ளி போட்டதாலும் எனக்கு தெரியாமல் ஜுவல்லரியும் புடவையும் வாங்கியிருக்கிறாரே என்று ஆச்சரியமாக இருந்தது. கீதாவை கூப்பிட்டு கேட்டேன். அவள் பில்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, அர்ஜுன் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகவே மாட்டார். சொந்த பொண்டாட்டிக்கே புடவை நகையெல்லாம் வாங்க ஆஃபீஸில் யாராவது அனுப்புவார். இங்கெல்லாம் போவதற்கு அவருக்கு எங்கே சமயம்? நான் எதுக்கு இதை தீர விசாரிச்சிடுறேனே என்றாள். கிரெடிட் கார்டுனா என்ன? இந்த கார்டை வச்சுட்டு பல கடையில் போய் பொருள் வாங்கலாம். அவங்க பணம் கொடுக்க பேங்க்லேருந்து பில் வரும் மாதம் மாதம். ஏதாவது பார்ட்டி வச்சாரா ஷெரட்டனில்? இல்லையே. பின்ன இந்த பில் என்னது?
அதான் எனக்கும் புரியல, எதுக்கும் என்கிட்ட விட்டுரு, இதை ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, நான் அதை கவனிச்சுக்கிறேன். இப்போ காஃபி ஏதோ வேணுமா உனக்கு? வேண்டாம். அதன் பின் அதை மறந்து விட்டேன். அர்ஜுன் பம்பாயிலிருந்து அடுத்த புதன்கிழமை வந்ததும் அவரை கேட்டேன், நீங்கள் பம்பாய் போகலை, சோழாவில் பார்த்தேன்னு யாரும் சொன்னாங்களே? யாரோ என்ன பாலாமணி தானே சொல்லியிருப்பா, அந்த பொண்ணுக்கு பகல்லே கண் தெரியாது, கிட்ட பார்வேன். கண்ணாடி போட்டுக்கலையே? கான்டாக்ட் லென்ஸ், அதான் ப்ராப்ளம், தூரத்தில் எல்லாமே பஜ்ஜுன்னு தெரியும். கீதா, உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு பில்லை காட்டினாலா? காட்டினா, மேட்ரை செட்டில் பண்ணிட்டேன். நீங்கள் எங்கே நகை கடைக்கும் புடவை கிடைக்கும் போகிறீங்க? அர்ஜுன் சிரித்தே, என்னை பார்த்தா நகை கடை போகிறவன மாதிரியா தெரியுதா? நான் மௌனமாக இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் எங்கே சமயம் டாலிங். பின் இந்த பில் எப்படி வந்தது? கீதா அதை விசாரிச்சிருக்கா, எங்கேயோ கம்ப்யூட்டரில் தப்பு ஏற்பட்டுருக்கணும். நான் குழப்பமாக இருப்பதை பார்த்து சட்டென்று என்னை இடுப்பில் கட்டி வளைத்து கொண்டு, உனக்கு சம்பிரதாயம் தமிழ் சினிமா சந்தேகங்கள்லாம் வருதில்லை, உன் புருஷன் வேறு சிநேகிதம் வச்சுருக்காப்புலையும், அதுக்கு போய் நிறைய செலவழிக்கிறாப்புலையும், அப்படி தானே? அப்படித்தான் என்று சொல்ல தயக்கமாக இருந்தது. இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கிட்ட இருந்தால் லெட்டர் வாங்கி காட்டினா சமாதானம் வேணுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்று. ஏன் மனசாட்சி எப்பவுமே சுத்தமானதுதான், டிட்டர்ஜென்ட் விளம்பரத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, அதான் உடனே அதை காட்ட முடியல என்று ஆரவாரமாக சிரித்தார். நீங்கள் எப்போ சீரியஸாக இருப்பீங்க? எப்பவுமே. அதன் பின் அந்த விவகாரத்தை ஏறக்குறைய மறந்து போய்விட, தற்செயலாக ஒரு சம்பவத்தினால் அர்ஜுன் மேல் நான் வைத்திருந்த நம்பிக்கை எனும் கோட்டை ஒரு நிமிஷத்தில் கலைந்து விழுந்தது. சீட்டு மாளிகை போல அப்பாவுக்கு கடிதம் எழுத அவர் ஆஃபீஸ் புறப்படும் என் பென்சில் தேடிக்கொண்டிருக்கும் போது கிடைக்காமல் அவருடைய பிரீஃப் கேஸை திறந்து பார்த்தேன். அதில் பால் பாயிண்ட் பேனாவை எடுத்துக்கொள்ளும் என் அந்த கடிதத்தை பார்த்தேன். அன்புள்ள ஐயா, தாங்கள் கிரெடிட் கார்டு எண்ணிக்கை, சென்ற மாதம் நாங்கள் அனுப்பிய பில்களை செட்டில் செய்ததற்கு வந்தனம். உங்கள் கார்டின் மேல் உள்ள தடை இத்தோடு நீக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த மாதத்துக்கான பில் தொகைக்கான வவுச்சர்களை விவரங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. கூடிய விரைவில் இதை நீங்கள் தீர்த்து வைத்தால் மகிழ்வோம். இப்படிக்கு உடன் இணைத்திருந்த பில்லின் மேல் மேலும் ஹோட்டல்களுக்கும் நகை கடைக்கும் பெண்களுக்கும் பொட்டிக் ஒரு ஹெல்த் கிளப் இவைகளை பில் விவரங்கள் இணைந்திருந்தன. நான் அனைத்தையும் மறுபடி பெட்டியில் வைத்துவிட்டு மூடினேன். அர்ஜுன் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் என்னை பார்த்து திடுக்கிட்டு, என்ன இங்கே நிற்கிற என்றார். கடிதம் எழுத பேனா வேணும் என்று. இந்த பொட்டியை திறந்தியா? இல்லை. அதன் தாளில் பூட்டின எண்ணிக்கைகள் மாற்றினார். திறக்கலை என்றேன். இந்த முறை அர்ஜுனுக்கு தெரியாமல் விசாரிப்பது என்று தீர்மானித்து விட்டேன். தொடரும்.